Hello friends, welcome to Tamil Belt YouTube channel. The channel subscribe பண்ணுங்க, உடனே subscribe பண்ணுங்க. பக்கத்துல உள்ள bell button-ஐ click பண்ணுங்க. நாம போடுற வீடியோக்களை உடனே பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல மும்பை இந்தியன்ஸ் vs கிங்ஸ் 11 பஞ்சாப் இந்த ரெண்டு டீமோட ஒரு ஃபுல் ப்ரீவியூ தான் நீங்க பார்க்க போறோம். இந்த ப்ரீவியூ பார்க்கிறது முன்னாடி நீங்க நம்ம Telegram சேனலை ஜாயின் பண்ணல அப்படினா மறக்காம எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கங்க. Telegram-ல போய்ட்டு search bar-ல தமிழ் பெல் அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க. நம்ம சேனலோட நேம் வரும். நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா this is official Telegram channel of cricket live action and Tamil Belt YouTube channel இருக்கும். சோ அத பார்த்து மறக்காம எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கங்க. அதனால போய் உங்களுக்கு ஜாயின் பண்ண தெரியல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்க் மூலமாவும் நீங்க போய் அதல ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஹாஃப் ஹவர்ல ஸ்மால் கண்டஸ்டர் டீம்ஸ் அந்த பிளேயர்ஸ்ோட டீடைல்ஸ் அண்ட் டிப்ஸ் இதெல்லாம் அதல கொடுத்துட்டு இருக்கோம். லாஸ்ட் ஹாஃப் ஹவர்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். மறக்காம எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க இன்னும் நம்ம ட்ரம்ப் லவுன்ல ஜாயின் பண்ணல அப்படினா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. ஸ்மால் கண்டஸ்டர்னு ஒரு பெஸ்டான ஆப். அது மட்டும் இல்ல நீங்க ரெஃபர் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு 100 ரூபாய் கேஷ் பானஸ் கிடைக்கும். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆடலனால கவலைப்படாதீங்க. ட்ரம்ப் பிளேயர் அவர் மட்டும் ஆனா கூட உங்களுக்கு கேஷ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸ்மால் கண்டஸ்டர்ல ஒரு பெஸ்டான ஆப். ஒரு இன்வைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்வைட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா தமிழன். மறக்காம போட்டுங்க, உங்களுக்கு 100 ரூபீஸ் கேஷ் போனஸ் கிடைக்கும். ஸ்மால் கண்டஸ்டர்னு ஒரு பெஸ்டான ஆப். இன்னைக்கு மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 1 நைட் 7:30 மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப் சொல்லியிருந்தார். இந்த மேட்ச் வந்து அபுதாபியில் நடக்குது. அபுதாபியோட பிச்சு ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 160+. இந்த 160+ இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அடிக்கிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 155 வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்டாவே சொல்றாங்க. ரெண்டாவது இன்னிங்ஸ் பேட் பண்றவங்க வந்து மோஸ்டாக லாஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க இந்த பிச்சில். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச் அண்ட் ஸ்லோ பிச். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த அபுதாபியோட பிச் ரெக்கார்ட் எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம். அது எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. என்ன காரணம் அப்படின்னா அபுதாபியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பிச் இருக்கும். சோ அதுல வந்து இன்னைக்கு வேற பிச்சை மாத்துறாங்க. அந்த பிச்சுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு 170+ வரைக்குமே சாலிடு அடிக்கக்கூடிய லெவலுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிச் அது அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு. ஸோ மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஸ்பின்னுக்கு சம்பந்தப்பட்ட பிச்சு செகண்ட் இன்னிங்ஸ்ல மோஸ்டா லாஸ் ஆயிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு இதாக தான் இருக்கும். இன்னைக்கு வந்து ப்ராபபிலி பாத்தீங்கன்னா ரெண்டு டீமே ஒரு ஸ்ட்ராங்கான டீம். மும்பை இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ஒரு 200+ ரன் வந்து சேஸ் பண்ணி டிரா பண்ணி தோத்தாங்க. கிங்ஸ் 11 பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா 220 ரன் அடிச்சு பவுலிங்ல தான் மிஸ் ஆகி அந்த 220 ரன் அவங்க சேஸ் பண்ணி அடிச்சாங்க. ஸோ ரெண்டு டீமே ஒரு சூப்பரான ஒரு காம்படிட்டிவான ஒரு ரவுண்டா தான் இருக்கும் இன்னைக்கு மேட்ச். ஆனா இதுல வந்து ரெண்டு டீம்ல வந்து மும்பை இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ வாங்க பிளேயிங் ஒன்று பார்த்துருவோம். மும்பை இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிகாக் அண்ட் ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. டிகாக் இன்னும் பெரிய லெவல்ல சொல்லிக்கிற அளவுக்கு இன்னும் பெரிய மேட்ச் ஒன்று இன்னிங்ஸ் ஆடல. பட் இந்த மேட்ச் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா டிகாக் வந்து மோஸ்டா வந்து ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்ல வந்து நல்லாவே பண்ணுவார். ஸோ அந்த வகையில் பாக்குறப்ப காட்ரல் அண்ட் சமி நீசம் இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் வந்து மும்பை இன்னிங்ஸ் வச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரோஹித் சர்மா எல்லா மேட்சுமே வந்து நல்லாவே ஆடிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் தான் கொஞ்சம் சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இந்த மேட்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் யாராவது எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து 6 கிராண்ட் லீக் டீம்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த சேனல் ட்ரீம் டீம்ஸ் அப்படிங்கிற என்னோட சேனல்ல போய் ஜாயின் பண்ணிக்கங்க. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் 4 மணிக்கு உங்களுக்கு வந்து நாங்க 6 கிராண்ட் லீக் டீம்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம எல்லாம் அந்த சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்க்கு யாராரு கரெக்டா இருப்பாங்க அப்படிங்கறது இப்ப இந்த வீடியோ முடியல நான் சொல்றேன். மறக்காம எல்லாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் இந்த டீமோட ஒரு பெஸ்ட் பிளேயர்னு சொல்லலாம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சாலிடா இவரு 30+ ரன் அடிக்கிற அளவுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஹிட்டர். கண்டிப்பா 30+ ரன் தாண்டிட்டாரு அப்படின்னா ஒரு 70+ ரன் கூட அடிக்கிற அளவுக்கு அவருக்கு எபிலிட்டி இருக்கு. நீங்க ஒன்னா கிராண்ட் லீக்ல இவருக்கு நீங்க கேப்டனா கூட நீங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா இசான் கிசான் வந்து லாஸ்ட் மேட்ச் சூப்பரா ஆடி ஒரு 99 ரன்ஸ் அடிச்சாரு. ஒரு சூப்பரான ஒரு யங் டேலண்டான பிளேயர். மோஸ்ட் ப்ராபபிளி இந்த மேட்சும் அவர் வந்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து செலக்டிங் ஆப்ஷன் நான் சொல்றேன். ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் இப்போதைக்கு கிடையாது அப்படின்னு அந்த டீமோட ஹெட் கோச் மகிழ ஜெயவர்தனே அவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஹர்திக் பாண்டியா வந்து நம்ம ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போறது ரொம்ப 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 ரிஸ்க்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஹர்திக் பாண்டியா வந்து பவுலிங் ஆப்ஷன் இருந்தா கூட கண்டிப்பா விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் பவுலிங் ஆப்ஷன் கிடையாது, ஒன்லி பேட்ஸ்மேன் மட்டும்தான். ஸோ அவரை நம்ம மோஸ்டா நீங்க ஒரு 11 டீம் போறீங்க அப்படின்னா அதுல ஒரு 4-5 டீம்ல அவரை மிஸ் பண்றது கூட ஒரு நல்ல சான்ஸாவே இருக்கும். அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா பொல்லார்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல குயிக்கா ஒரு 50+ ரன் அடிச்சாரு. இந்த மேட்சும் அவருக்கு பேட்டிங்கான வாய்ப்புகள் கிடைச்சது கூட 30+ ரன் அடிப்பாரு. அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா குருணால் பாண்டியாவை அவங்க வந்து இன்னும் சரியா பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கல அவங்களுக்கு. டாப் ஆர்டர்ல ஏர்லியா விக்கெட் ஒரு 3 விக்கெட் ஏர்லியா விழுந்துருச்சுன்னா மட்டும்தான் குருணால் பாண்டியாவை பேட்டிங் ஆர்டருக்கு இறக்குவாங்க.
பட் இது வரைக்குமே அவங்களது வந்து டாப் ஆர்டர்ல ஏர்லி அவ்வளவு சீக்கிரம் விக்கெட் குழுவில் யாராவது ஒருத்தர் மிடில் ஸ்டாக் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால குருணால் பாண்டியாவுக்கு பேட்டிங்கான வாய்ப்பு கிடைக்கல, பட் பவுலிங்கான வாய்ப்பு அவர் கொடுத்துட்டு இருக்காங்க. நாலு நாள் ஓவர் கொடுத்துருக்காங்க, பெரிய லெவலில் இன்னும் ஒரு விக்கெட் எதுவும் எடுக்கல. இந்த மேட்ச் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கே எல் ராகுல், மயங்க் அகர்வால், கருண் நாயர், மேக்ஸ்வெல், சர்ஃபராஸ் கான், டாப் ஆறு பேர்ல வந்து அஞ்சு பேர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மனா இருக்காங்க. ஸோ அதனால வந்து குருணால் பாண்டியாவுக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அவர் நீங்க ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாவே இருக்கும். லாஸ்டா அவர் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல விக்கெட் எடுக்கல அப்படிங்கறதுனால அவர் யாரும் அவ்வளவு செலக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு மைண்ட் செட் பண்ணுவோம் நீங்க. அதாவது பாத்தீங்கன்னா பேட்டின்சன், பேட்டின்சன் ஆர் மெக்கலகன், ரெண்டு பேர்ல யாராவது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்ட் ப்ராபபிளி வந்து பாத்தீங்கன்னா பேட்டின்சன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். பேட்டின்சன் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியர் ஃபாஸ்ட் போலர், ஒரு சூப்பராக இது வரைக்கும் பால் பண்ணிட்டு இருக்காரு, நல்லா விக்கெட்டும் எடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா ராகுல் சகர், இந்த டீம்ல இருக்கிற ஒரு மெயின் ஸ்பின்னர்னே சொல்லலாம். பட் பெரிய லெவலில் ஒரு விக்கெட்டே எடுக்கல, ஒரு லெக் ஸ்பின்னர், அதனால பெரிய லெவலுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இப்ப சொன்ன மாதிரி தான் குருணால் பாண்டியா சொன்ன ஆப்ஷன் தான், டாப் ஆறு பேர்ல அஞ்சு பேர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஸோ அதனால லெக் ஸ்பின்னரான இவருக்கு ஒன் விக்கெட் விடுவதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதையும் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. பும்ரா, இவரும் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய லெவல் இன்னும் விக்கெட் எதுவும் எடுக்கல, ரெண்டு விக்கெட் மூணு விக்கெட் இது மாதிரியான பெரிய லெவல் எதுவும் எடுக்கல. பட் இந்த மேட்ச் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா டெத் ஓவர்ல வந்து பும்ரா போடுறப்ப கண்டிப்பா ஒரு டூ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பவுல்ட், ட்ரெண்ட் பவுல்ட் வந்து பாத்தீங்கன்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாபோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், முதல் மூணு பேர்ல கண்டிப்பா ஒன் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு. அதுவும் பவர் பிளேலே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அவருக்கு ட்ரெண்ட் பவுல்டுக்கு இருக்கு. ஸோ அதையும் நீங்க ஒரு மைண்ட் செட் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா குயின்டன் டீகாக் விக்கெட் கீப்பர் பண்றாரு, விக்கெட் கீப்பர்ல வந்து கேட்ச் ஸ்டெம்பிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதுலயே நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன், விக்கெட் கீப்பர் பண்றவங்களுக்கு ஒரு மோர் போஸ்டா இருக்கும், அதுல ஒரு இருபது பிளஸ் பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 to 30 பிளஸ் ரன் அடிப்பாரு. ஸோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 பிளஸ் ட்ரீம் லெவன் பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. கேப்டனா நீங்க பிக் பண்ணீங்கன்னா ஒரு 120 பாயிண்ட்ஸ் வரைக்குமே அவர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கேப்டனா. ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா நிறைய தடவை வந்து பாத்தீங்கன்னா சமிக்கு எகைன்ஸா விளையாடுறப்ப அவர் விக்கெட் விட்டுருக்காரு, காற்றலுக்கு எகைன்ஸா விளையாடுறப்பையும் அவர் விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ அந்த வகையில பாக்குறப்ப இன்னைக்கு அவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதர்வைஸ் பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் நின்று ஆடிட்டார் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 40 பிளஸ் ரன் அடிக்கிற அளவுக்கு கூட அவருக்கு எபிலிட்டி இருக்கு, 40 பிளஸ் ரன் அடிக்கிறது கூட அவருக்கு எபிலிட்டி இருக்கு. ஸோ அதையும் நீங்க ஒரு மைண்ட் செட் பண்ணி நீங்க கொடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், சூரியகுமார் யாதவ் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 30 பிளஸ் ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது 30 பிளஸ் ரன் அடிச்சு அவுட் ஆகல அப்படின்னா கண்டிப்பா அது 70 பிளஸ் ரன்னா கன்வெர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு எபிலிட்டி இருக்கு. மும்பை இண்டியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா அது அடுத்த பாத்தீங்கன்னா இசான் கிசான், இசான் கிசான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல்டிங் பொசிஷன் வந்து லாங்ல தான் அவருக்கு இருக்கும் மோஸ்டா, அதுல வந்து கேச்சிங் வாய்ப்புகள் ஒன் ஆர் டூ கேச்சஸ் வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல வந்தார் அப்படின்னா ஒரு 20 பிளஸ் ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு. ஹர்திக் பாண்டியாவை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்க ஒரு 10 டீம் போறீங்கன்னா அதுல ஒரு 4 டீம்ல அவர் அவாய்ட் பண்ணிருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவர் நினைக்க வேண்டாம். ஏன்னா பவுலிங் ஆப்ஷன் அவருக்கு இல்ல, இப்போதைக்கு கொடுக்க மாட்டாங்க, பட் இந்த மேட்ச் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். பொல்லார்டு வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 15 ஓவர் வரைக்குமே டாப் மூணு பேர் நாலு பேருமே பேட்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா பொல்லாடு தான் இருக்காங்க. பொல்லாடு அந்த 5 ஓவர்லயே அவர் இறங்கினார் அப்படின்னாலும் 30 பிளஸ் ரன் அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கு. அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா குருணால் பாண்டியா, குருணால் பாண்டியாவுக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி காரணத்தோட சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் நீங்க மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு. பேட்டின்சன், பும்ரா ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ல பால் பண்ணுவாங்க. ஸோ அதனால பும்ராவுக்கு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பேட்டின்சன் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன், யாரும் என்ன மாதிரி பண்ணுவாங்க, விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா யாராவது 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, யாராவது 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கால்குலேட் பண்ணி போடுங்க. இந்த 1 விக்கெட் எடுப்பான் அப்படின்னு சொன்ன அந்த பிளேயர்ஸையும் முற்ற வேண்டாம், நீங்க ஒரு 10 டீம் போறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் மாத்தி மாத்தி ட்ரை பண்ணுங்க. வாங்க கிங்ஸ் லெவன் பஞ்சாபோட ப்ராப்ளம் பிளேயர் பார்த்துருவோம். கே எல் ராகுல் அண்ட் மயங்க் அகர்வால் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாங்க, ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான ஒரு ஓப்பனர். லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மயங்க் அகர்வால் ஒரு சூப்பரான ஒரு நாக் ஆனாரு, பட் இருந்தாலும் லாஸ் ஆயிட்டாங்க. ரொம்ப ஒரு இவர் ஆடின ரெண்டு இப்ப மூணு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மேட்சுமே வந்து சூப்பரா ஆடி இருக்காரு, ரெண்டு மேட்சுமே லாஸ் ஆயிருக்காங்க. கே எல் ராகுல் நல்ல ஒரு டச்ல இருக்காரு, அவரும் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்றாரு, இவர் வந்து ஒரு 30 to 40 பிளஸ் ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விக்கெட் கீப்பர் பண்றதுனால அதுல கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிட் அண்ட் ரன் அவுட் வாய்ப்புகள் எல்லாம் நிறைய அவர் பயன்படுவாரு. ஸோ அதுல வந்து பாக்குறப்ப அவர் வந்து டிகாக்கு சொன்ன அதே பர்சன்டேஜ் தான், ஒரு 60 to 70 பிளஸ் ட்ரீம் லெவன் பாயிண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மயங்க் அகர்வால் அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு
20 to 25 plus ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், பவுல்ட் வந்து டாப் ஆர்டர்ல இருக்கிற யாராவது ஒரு விக்கெட் பவர் பிளேல எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி எடுக்கிறப்ப ஏர்லியா விக்கெட் விழுந்ததுன்னா கண்டிப்பா போரான் ஆர் மேக்ஸ்வெல் அவங்க மேல இறக்க மாட்டாங்க, கருண் நாயர் தான் இறக்குவாங்க. ஒரு இதுதான் ஒரு சின்ன டிப்ஸ். கருண் நாயர் வந்து பாத்தீங்கன்னா செலக்டிங் பர்சன்டேஜ் ரொம்ப 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 கம்மியா இருக்கும். டாப் ஆர்டர்ல ஏர்லியா விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா கருண் நாயர் இறக்கிடுவாங்க. கருண் நாயர் வந்து சிங்கிள்ஸ் அண்ட் கிடைக்கக்கூடிய பால மட்டும் 4 and 6 அடிக்கிட்டு மீது எல்லாமே சிங்கிள்ஸ் அடி மோஸ்டா ஒரு விக்கெட் இழக்க மாட்டாரு. சோ அப்படி பாக்குறப்ப அவர் 30+ ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இன்னைக்கு இருக்கு. மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் பேஸ் தான் அவர் போல் பண்ணுவார். சோ அந்த பேஸ்ல வந்து விக்கெட் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பால தவறா கணிச்சு ஒரு விக்கெட் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு பிளேயர் முருகன் அஸ்வின் ரெண்டு மேட்சுமே அவர் சூப்பரா போல் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு மேட்சுமே விக்கெட் டேக்கிங் விக்கெட் டேக்கர் பாலரா இருக்காரு. சோ இந்த மேட்சும் அவர் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சமி அண்ட் காட்ரல் ரெண்டு பேருமே அந்த டீமோட ஒரு டெத் ஓவர் போலர்ஸ். மும்பை இந்தியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் போலிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறது நல்ல ஆப்ஷனா இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிளி சமி வந்து பாத்தீங்கன்னா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம சப்போஸ் இவங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சு செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து இவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறப்ப சமி வந்து ஒரு 15 to 20+ ரன் அடிக்கிற அளவு கூட அவருக்கு எபிலிட்டி இருக்கு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ரவி பிஸ்னாய் அந்த டீமோட ஒரு யங்கஸ்ட் ஸ்பின் போலர், சூப்பராக பால் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. கிங்ஸ் லெவன் பஞ்சாப் மாதிரியே ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, பொல்லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் 6 பேர் அவங்க வந்து ஒரு 4 ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மன் வச்சிருக்காங்க. சோ அதனால ரவி பிஸ்னோய்க்கு 1 விக்கெட் விடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதுல வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் யாருக்கு போலாம், யாருக்கெல்லாம் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் சொல்றேன். டிகாக் ஒரு டீம்ல வந்து நீங்க ஒரு கேப்டன் ஆப்ஷனுக்கு போங்க. அதே போல சூரியகுமார் யாதவுக்கு வந்து கேப்டன் ஆப்ஷன் போங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தாங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவுக்கு ஒரு டீம்ல கேப்டன் ஆப்ஷன் போங்க. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா பும்ராவுக்கு வந்து ஒரு டீம்ல கேப்டன் ஆப்ஷன் போறதுக்கு நல்ல ஆப்ஷனா இருக்கும். கிங்ஸ் லெவன் பஞ்சாப் செகண்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் இவங்க பண்ணிட்டு செகண்ட் பேட்டிங் இவங்க பண்றப்ப ஏதாவது ஒரு டீம்ல பும்ராவுக்கு நீங்க கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பாருங்க. கடைசியில போடுறப்ப ஒரே ஓவர்ல 2 விக்கெட் 3 விக்கெட் எடுக்கிறது கூட அவருக்கு எபிலிட்டி இருக்கு. சோ அதனால ட்ரை பண்ணி பாருங்க. கே எல் ராகுல் அவருக்கு ஒரு டீம்ல கேப்டன் ஆப்ஷன் போறது நல்ல ஆப்ஷனா இருக்கும். அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெலுக்கு ஒரு டீம்ல கேப்டன் ஆப்ஷன் போறது நல்ல ஆப்ஷனா இருக்கும். சப்போஸ் இவருக்கு ஓவர் கொடுக்கறப்ப அன்எஸ்பெக்டடா ஒரு விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அவருக்கு வந்து 4 ஓவருமே கோட்டா கொடுத்துருவாங்க. சோ அந்த மாதிரி அவருக்கு கொடுக்கறப்ப விக்கெட் 2 விக்கெட் விழுவதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல கண்டிப்பா வந்து இன்னைக்கு அவருக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் அட்டாக் சூப்பரா இருக்கும். சோ இவங்க எல்லா விக்கெட் விழுவதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சோ மேக்ஸ்வெல் வந்து ஒரு 20+ ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அது மட்டும் இல்லாம விக்கெட் பவுலிங் வாய்ப்பு கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு அப்படின்னா அவரோட பாயிண்ட் கொஞ்சம் அதிகமா போயிடும். சோ அதனால மேக்ஸ்வெல் கூட ஒரு டீம்ல நீங்க கேப்டன் ஆப்ஷன் போறது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இதுல வந்து எனக்கு ஒரு டீம் ஒரு கேப்டன் ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப ரிஸ்கா சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து கருண் நாயருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். டாப் ஆர்டர்ல எல்லையா விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவரு ஒரு 50+ ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். மேபி ஏதாவது ஒரு டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு 50 லட்சம் டீம் கூட நம்ம போட்டி போடுறோம் ஒரு 1 கோடி ரூபாய் கண்டஸ்ட்ல. சோ அதனால இது மாதிரி ரிஸ்கா போடுறது ஒரு நல்ல ஆப்ஷனாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. 6 கிராண்ட் லீக் டீமுக்கான டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி 4 மணிக்கு பண்ணிடுவோம். நேற்று நாள பண்ண முடியல, இன்னைக்கு நான் கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவேன் இந்த மேட்ச்சுக்கு. கண்டிப்பா மறக்காம எல்லாருமே பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க, அதுல போய் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.